Hi all, இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எங்க தென்னந்தோப்புல வண்டுகளால अफेக்ட் ஆன தென்னை மரத்தை நாங்க என்ன மெத்தட்ல ட்ரீட்மென்ட் பண்ணி அந்த மரத்தை வந்து காப்பாத்துறோம் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ரெண்டு டைப் ஆஃப் வண்டுகள் வந்து தென்னை மரத்தை अफेக்ட் பண்ணும். ஒன்னு வந்து கருப்பு வண்டுமாங்க, இன்னொன்னு சிவப்பு வண்டு. இந்த கருப்பு வண்டு பாத்தீங்க அப்படினா தென்னை மரத்தோட டாப் அதோட குருதை தான் கடிக்கும். பறந்து போய் தென்னை மரத்தோட குருதை கடிச்சு அந்த இலைகளை எல்லாம் டேமேஜ் பண்ணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கும் இந்த தென்னை மரத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இது வந்து வண்டுனால பாதிக்கப்பட்ட மரம். இந்த சிவப்பு வண்டு பாத்தீங்க அப்படின்னா அது தென்னை மரத்தோட ஸ்டெம், அந்த ஸ்டெம்ல வந்து இப்போ நீங்க ஏதாவது காயப்படுத்துனீங்க, ஒரு அருவாவை வச்சு கொத்துனீங்க, இல்ல வேற மாதிரி ஏதாவது அந்த மரத்துல காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது அதுல வர அந்த வடிவு நீர்னால அந்த வாசனைக்கு வந்து அந்த சிவப்பு வண்டுகள் வந்து அந்த குள்ள ஓட்ட போட்டு அந்த தென்னை மரத்தையே வந்து வீணாக்கிடும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அந்த வண்டு மரத்துல ஓட்ட போட்டிருக்கோம்ல அந்த ஓட்டையில இந்த நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாத்திரையை வந்து நாங்கள் வைக்க போறோம். இந்த மாத்திரை வந்து எல்லா உரக்கடையிலையும் நீங்க கிடைக்கக்கூடிய மாத்திரை தான். ஒரு மாத்திரை 5 ரூபா தான் வரும். நீங்க அந்த சிவப்பு வண்டு ஓட்ட போட்டிருக்க அந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குச்சியை விட்டு அதை நல்லா இது குடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை கேர்ஃபுல்லா நீங்க வைக்கணும். இந்த மாத்திரையை வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் களிமண் ஃபஸ்ட்டு மண்ணை வச்சு அந்த ஓட்டையை நல்லா அடைச்சிட்டு அப்புறம் களிமண்ணை வச்சோ இல்லை சிமெண்ட்டை வச்சோ நீங்கள் ஃபுல்லாகவே அது கான்க்ரீட் பண்ண மாதிரி அந்த ஹோலை அடைச்சிடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த மாத்திரை வந்து எவாப்ரேட் ஆகி உள்ளே இருக்க அந்த வண்டை சாகடிக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 டேஸ்க்கு வந்து இந்த மரத்துலேருந்து வர தேங்காயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இது வந்து அது வந்து விஷத்தன்மை உள்ளதாக இருக்கும். அதை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மரத்தோட குருதையும் வந்து வண்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை இந்த குருதைக்குள்ளேயும் வந்து வண்டு இருக்குது. நாங்கள் அதே அப்ளைன் காட்டின அதே மாத்திரையை தான் இதுக்குள்ளே போட்டு நாங்கள் அந்த ஹோலை மண்ணை வச்சு அடைச்சி ஃபைனலாக வந்து களிமண்ணை வச்சு பூசி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். இதனால் வந்து இந்த வண்டு வந்து பக்கத்து மரத்துக்கு பரவாமல் இருக்கும். ப்ளஸ் இந்த மரத்தையும் நம்ம காப்பாற்றிடலாம். இது சிம்பிளாக கிடைக்கக்கூடிய மாத்திரை தான். நீங்கள் ரொம்பவும் வந்து ஒன்றும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உரக்கடையிலையுமே கிடைக்கும். இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் செலவழிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஒரே ஒரு வேலையால் மட்டும் நீங்கள் கூப்பிட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்து இந்த மாத்திரையை வந்து அந்த ஹோலில் போட சொல்லி அதை கான்க்ரீட் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் வந்து நம்ம வண்டுகள் அஃபெக்ட் ஆன தென்னை மரத்தை வந்து அழிய விடாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருந்தால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.